ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீமியான மயோனைஸை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் 5 பொருளை வச்சு ஒரு 10-15 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மயோனைஸ் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு 200-250 ml ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 2-3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மயோனைஸ் செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 முட்டை, 3 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 5 பொருளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் ஸ்லோலேருந்து ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடி ஸ்லோவுக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இப்போ அடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 250 ml ஆயிலில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துட்டு மறுபடி ஒரு 10-15 seconds அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, 10-15 seconds மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும், லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆப்பிள் சிடர் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் இன்னும் கொஞ்சமும் சேர்த்து இன்னும் ஒரு 10-15 seconds மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னும் ஒரு 10-15 seconds மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 seconds மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இதுவே நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம வீட்டிலே மயோனைஸ் செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பீட்ஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 5-10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.